ஹாய், ஹலோ, வணக்கம். நான் ரசனை. இன்றைய சிறுகதை எமோஜி. எழுதியவர் திரு நர்சிம். வாட்ஸ்அப் மினுங்களில் விழித்துக் கொண்டு எழுந்தேன். மதுவை சந்தித்த நொடியில் இருந்து இன்று வரை என் அத்தனை நாட்களும் அவளின் செய்தியில்தான் விடுகின்றன. இது இன்று நேற்றல்ல, குறுஞ்செய்தி காலத்திலிருந்தே இப்படித்தான். ஐ எம் நாட் ஃபீலிங் வெல், இன்னைக்கு லீவு, டோன்ட் கால் மீ. உடனே பதில் அனுப்பினேன். You are not feeling well or your feelings are not well? எனக்கு தெரியும் பதில் வராது என்று. வரவில்லை. பல் தேய்த்து குளித்து சீருடை உடுத்தி கிளம்பும் வரை 40-50 முறை மொபைலை பார்த்திருப்பேன். வரவில்லை. ஆனால் நீல வண்ணத்தில் டிக் மார்க்குகள். உதாசீனம் செய்கிறாள் என்று எடுத்துக்கொண்டால் எனக்கு கோபம் வரலாம் என்பதால் கோபத்தில் இருக்கிறாள் என்று எடுத்துக்கொண்டேன். சிரிப்பு வந்தது. வண்டியை கிளப்பும் முன்னரும் ஒருமுறை அனிச்சையாக எடுத்து பார்த்தேன். மொபைலில் சலனமே இல்லை என்பது போல் மனதில் பட்டது. ஒருவேளை நேற்று நடந்த சண்டையே இறுதி என்றாகி இனி பேசவே போவதில்லை என்றானால், என் இதயம் இத்தியாதி எல்லாவற்றையும் விடுங்கள், சதா சர்வகாலமும் அவள் நிமித்தமாகவே இருக்கும் இந்த மொபைலுக்கு என்ன சொல்லி புரிய வைப்பது? அதற்காகவாவது சமாதானம் ஆகிவிட வேண்டும் என்று நினைத்து கொண்டேன். நானும் மதுவும் சென்னையின் மிக பிரம்மாண்டமான நட்சத்திர ஓட்டலில் வேலை பார்க்கிறோம். முன் அலுவலகம் என்பதை ஆங்கிலப்படுத்திக் கொள்ளுங்கள். நட்சத்திர விடுதிகளில் ஃப்ரண்ட் ஆபீஸ் மேனேஜ்மெண்ட் என்பதுதான் ஆக கடினம். அதுவும் 5 அதுக்கும் மேற்பட்ட நட்சத்திரங்கள் எனில் கேட்கவே வேண்டாம். வாடிக்கையாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வது, அதுவும் வாடிக்கையாக வரும் வாடிக்கையாளர்கள் எனில் இன்னும் அதிக கவனமாய் அவர்களை கையாள வேண்டும். கவனம் என்றால் பிறந்த குழந்தையை கையாளும் கவனம். சொகுசில் சிறு குறை என்றாலோ அல்லது அவர்களின் ஈகோவிற்கு இழுக்கு என்றாலோ அவர்கள் நேராக வருவது முன் அலுவலகத்திற்குத்தான். வந்து ஆடி விடுவார்கள் ஆடி. நானும் மதுவும் அப்படியாகப்பட்ட வாடிக்கையாளர்களை இன்முகத்தோடு கையாள வேண்டிய பதவியில் இருக்கிறோம். என்னை விடவும் 2 இந்த பதவியில் அதிக அனுபவம் உள்ளவள் மது. நான் நாய் வாய் வைப்பது போல வெவ்வேறு உத்தியோகங்கள் பார்த்து இறுதியில் இங்கு ஐக்கியமாகிவிட்டேன். இந்த வேலையில் நான் தொடர்ந்து இருப்பதற்கு மது மட்டுமே முழுமுதற் காரணம். ஆம், நான் வேலைக்கு சேர்ந்து பயிற்சி நாட்களில் இருந்த போது அரசியல் பிரமுகர்கள் சிலர் தங்கியிருந்தார்கள். அவர்கள் என்னை படுத்திய பாட்டில் வழக்கம் போல் ஒரு A4 தாளை கையில் எடுத்தேன். எனக்கு பயிற்சி அளிக்கும் பொறுப்பில் இருந்த மது மேடம்தான் என்னை ஆற்றுப்படுத்தி எப்படி அது போன்ற சூழ்நிலைகளை கையாள வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். ஆனாலும் அதில் ஒருவன் படுத்தி எடுத்திருந்தான் என்னை. எதுக்கு இந்த வெயில்ல இப்படி கோட்டு சூட்டு டை எல்லாம் தம்பி? உள்ள ஏசி தானே சார், இதுதான் யூனிஃபார்ம். அது சரி. ஆமா, உங்க வேலை என்ன? உங்களுக்கு அசிஸ்ட் பண்றது, ஏதாவது பிரச்சனை சந்தேகம்னா தீர்த்து வைக்கிறது. உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தேன். ஆமா, இது எத்தனை ஏக்கரு? சதுரடி என்ன ரேட்டுன்னு வளைச்சிங்க? நான் ஒரு நொடி சுற்றிலும் பார்த்து விட்டு அதெல்லாம் தெரியாது சார். அட என்னப்பா, இப்பதான் சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறேன்னு சொன்ன. சரி, யாராச்சும் விவரமான ஆளா இருந்தா கூட்டிட்டு வா. இது ஒரு வகை எனில் கிரீம் அப்பிய முகத்தோடும் கமகமென வாசனை திரவம் உடையெங்கும் கமழ அப்படியே காஷ்மீர் பனிப்பிரதேசத்தில் இறந்து இறங்கி வந்த சாத்வீகமான முகத்தோடு வரவேற்பறையில் நின்று தம் விவரங்களை கொடுத்து அறையை அடைந்த நொடியில் ஏதோ அருந்த பூனை போல் அடித்தொண்டையில் இருந்து கத்தத் தொடங்கும் மகானுபாவர்கள் வரை வேறு வகை. தண்ணீர் சூடென்றாலும் கத்துவார்கள். ஏசி அதிகமாய் வந்தாலும் சரி, மிதமாய் வந்தாலும் சரி, படுக்கை விரிப்பில் ஆரம்பித்து தரையில் கிடக்கும் மிதியடி வரை குற்றம் கண்டுபிடித்து வில்லை கட்டும் போது இன்னும் அடிவயிற்றில் இருந்து கத்தி சல்லிசாக டிஸ்கவுண்ட் வாங்கி கொண்டு ஆனாலும் முகத்தை உர்ரென்று வைத்து, பணம் எல்லாம் பெரிய விஷயம் இல்ல, ஆனா நீங்க உங்க தவற உணர வேண்டும் அல்லவா என்பது போன்ற முத்துக்களை உதிர்த்து போவார்கள். அத்தனை திட்டையும் வாங்கி கொண்டு கட்டணத்தில் எவ்வளவு மங்களம் பாடியிருக்கிறார்கள் என்பதை பார்த்து பொது மேலாளர் எனும் மேதகு சிம்ம சொப்பனத்திடம் பாட்டு வாங்கி என நாள் ஒவ்வொன்றும் நகர்வதற்குள் நாக்கு தள்ளிவிடும். துப்பினாலும் துடைத்து போட்டு போய்கொண்டே இரு என்பதை இவருக்கு முன்னரே மது என்னிடம் பயிற்சியின் போது சொல்லித்தந்திருக்கிறாள். ஒரு விதத்தில் யோசித்து பார்த்தால் பயிற்சி என விதவிதமாய் ஆங்கிலத்தில் அவர்கள் வகுப்படுத்த அத்தனையிலும் ஒரே தாரக மந்திரமாய் சொன்னது, வாடிக்கையாளர் மட்டுமே சரி, என்ன சொன்னாலும் இன்முகத்தோடு சிரித்துக்கொண்டே இரு, அதற்குத்தான் உனக்கு சம்பளம்.
அதுவும் காலையில் கோட்டு சூட்டு எல்லாம் போட்டு டையை கட்டி கொண்டு கிளம்பும் போது புருவம் உயர்த்தி, பாத்தியா எப்படி போறான் பாரு என் மகன் என அப்பா எதிர்படுவோரிடம் சைகையில் கித்தாய்ப்பாய் கேட்பதை பார்க்கும்போது ஒரு சுய கழிவிறக்கம் வரும் பாருங்கள். அதை சொல்லில் வடிக்க முடியாது என்பதால் எழுத்தில். மதுவை கண்டவுடன் எல்லாம் காதல் வந்துவிடவில்லை எனக்கு. நான் உனக்கு பயிற்சி அளிக்கும் சீனியர் எனும் திமிரில் இருந்தால் கடைக்கன் பார்வை என்பதே கிஞ்சித்தும் கிடையாது, ஏளன பார்வை மட்டும்தான். அதிலும் ஏதாவது சொல்லி தந்துவிட்டு அதை திரும்பி கேட்டு நான் உடனடியாக சரியான பதில் சொல்லவில்லை எனில் பிக்பாஸ் காயத்ரியை மக்கள் பார்ப்பது போல் ஒரு பார்வை, அவ்வளவுதான். அசிங்கம் புடுங்கி திங்கும். ஆனால் அடுத்த நொடியில் ஒரு சிறு பூஞ்சிரிப்பு என்னை இலகுவாக்கிவிடும். வேலைக்கு சேர்ந்து ஓரளவு வேலை புரிந்து பழகிவிட்டது என்பதை கீழே பேஸ்மெண்டில் வண்டியை நிறுத்திவிட்டு தூண்களை அடையாளம் வைக்காமல் நடந்து சரியான பாதையில் உள்ளே நுழைந்து விடுவதில் தீர்மானித்து விடலாம். அப்படி எல்லா இடங்களும் மனிதர்களும் அந்த பிரம்மாண்ட நட்சத்திர விடுதியின் எந்த இடுக்கில் கேமரா நுழையாது என்பது வரை தெளிந்த 3வது மாதத்தில்தான் அந்த சம்பவம். அதை நாங்கள் ஈவெண்ட் என்போம். பெரிய நிறுவனங்கள் தாங்கள் அடைந்த வெற்றியை கொண்டாடும் பொருட்டோ அல்லது அடையப்போகும் வெற்றிக்கான இலக்கை தீர்மானிக்கும் பொருட்டோ ஒட்டுமொத்த இந்தியாவின் கிளைகளில் இருந்தும் தம் ஊழியர்களை ஒரு சேர அழைத்து வந்து எங்கள் பிரம்மாண்ட ஹோட்டலில் தங்க வைத்து 3 வேளை சோற்றை போட்டு மீட்டிங் வைத்து மூளையை கழுவி சுத்தமாய் சலவை செய்து அனுப்புவார்கள். அப்படியான ஒரு பெரிய ஈவெண்ட் இன்னும் 1 வாரத்தில் நடைபெறப் போவதாகவும் அதற்கான வரைவு திட்டம் குறித்து பேச அந்த நிறுவனத்தின் தூதுவர்கள் வந்துள்ளதாகவும் சொல்லி மது என்னையும் அந்த மீட்டிங்கிற்கு அழைத்து போனாள். மீட்டிங் அறையின் பிரம்மாண்டம் ஒரு பக்கம், அதில் கமலும் அமைதி மறுபக்கம் என நாம் டென்ஷனாக ஏக காரணிகள். எந்த பிரச்சனையும் இல்லாமல் என் அருகில் அமர்ந்திருந்தால் மது, மேஜைக்கு அந்த பக்கம் 3 பேர், மூவரும் மும்பையிலிருந்து வந்திருந்தார்கள். சர மாதிரியாக கேள்விகள் தொடுத்தார்கள். கிட்டத்தட்ட ஏதோ படத்தில் விவேக்கிடம் கேட்பார்களே, தீ விபத்து ஏற்பட்டால் அந்த நேரத்தில் போன்கள் உபயோகம் இழந்தால் என சுழற்றி அடித்தார்கள். அத்தனை கேள்விகளுக்கும் இன்முகத்தோடு அதை செய்ய அப்படி ஒரு வழி இருக்கிறது, இதற்கு என தனியாய் ஆட்கள் இருக்கிறார்கள் என சட் சட் என கொஞ்சமும் யோசிக்காமல் பதில்கள் சொல்லி அசரடித்தாள் என்னை. அவர்கள் முழு மனதாய் ஏற்று இவன்டை உறுதி செய்துவிட்டு போனார்கள். நாளைக்கு சண்டே, ஆனா நீங்க வந்துருங்க, நாம ஒரு 1 ஹவர் டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த இவெண்ட்டை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு பேசணும். அப்போது கூட அரை மனதாய்தான் தலையாட்டினேன். மறுநாள் நடக்க போகும் எந்த ஒன்றிற்குமான சிறு சமிஞ்சையை கூட என் உள்மனம் காட்டவில்லை. விடுமுறை நாட்களில் அலுவலகம் செல்வதில் ஒரு அலாதி சுகம் எனக்குண்டு. நாம் தினமும் கடக்கும் இடம் வேறு மாதிரி தோன்றும். நாம் அன்றாடம் உபயோகிக்கும் மேஜை பொருட்கள் எல்லாம் நம்மையே சிநேகமாய் பார்ப்பது போல் இருக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக டிஷர்ட் ஜீன்ஸ் எனும் உடலை சுதந்திரமாய் என்ன வைக்கும் உடை. இப்படி எல்லாமும் சேர்ந்து மனதில் ஒரு நிதானம் சூடிக்கொள்ளும். அப்படித்தான் இருந்தது அந்த ஞாயிறு. ஆனால் எல்லாம் மதுவை பார்க்கும் வரைதான். அப்படியா வருவாள்? அத்தனை நாட்களும் மதுவை ஹோட்டல் சீருடையான சேலையில், அதுவும் ஒரு விதமான அந்நிய தன்மை வாய்ந்த கட்டமைப்பில் கட்டிக்கொண்டு பொம்மை போல் அலங்காரம் செய்து செயற்கை புன்னகையோடுதான் மதுவை பார்த்திருக்கிறேன். ஆனால் அன்று அந்த ஞாயிற்றுக்கிழமை அழகிற்கான அத்தனை தேவதைகளும் அவளை ஆசீர்வதித்து அவளோடே வழிநெடுக உடன் வந்து என் கண்களின் விழித்திரையை இழுத்து கொண்டு போய் அவள் முன் நிறுத்திவிட்டு போய்விட்டார்கள் என்பது போல் நின்றிருந்தேன். இழுத்து கட்டப்படாத கேசம், முகப்பூச்சில்லாத முகம், வெள்ளை நிற சட்டையும் அல்லாத டீஷர்ட்டும் அல்லாத ஒன்று, ப்ளூ ஜீன் என எளிமையாக இருந்தாள். எளிமையின் அழகு சுடர் நாள் முழுக்க மிளர்ந்து கொண்டே இருக்கும் தன்மையுடையது. என் கண்முன் ஒரு சுடர் அசங்கி எரிந்து கொண்டிருந்தது போல் இருந்தது. மது அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தது. என்ன மேடம், இதுல சின்ன பொண்ணு மாதிரி தெரியறீங்க. ஹலோ, நான் சின்ன பொண்ணுதான். இந்த வேலையில தான் உங்களை விட 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி. ஆனா நீங்க ரொம்ப சீனியர் தானே? அவளின் அந்த ரொம்ப சீனியர் என்னை காயப்படுத்திய நொடியில் அலறினேன். ரொம்பலாம் இருக்காது, உங்களை விட 1-2 செட்டு என நான் பதறுவதை பார்த்து யூ டூ லுக் குட் இன் திஸ் என்றாள். ஆனால் அதில் எந்தவித காதல் காம உணர்வும் இல்லாமல் ஒரு டீ சொல்லு என்பது போல்தான் தட்டையாக சொன்னாள். லெட்ஸ் கெட் இன் டு பிசினஸ் என்றவள் எழுந்து போய் எங்கிருந்தோ வெள்ளை தாள்களையும் வண்ண பேனாக்களையும் எடுத்துக்கொண்டு வந்தாள்.
இது பெரிய ஈவெண்ட். நேற்று கேட்டீங்கல்ல, ஆல்மோஸ்ட் 1000 பேரை நம்ம கவனிக்க வேண்டியிருக்கும். இந்த மாதிரி ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்ல நமக்கு என்னெல்லாம் சேலஞ்சிங் இருக்கும்னு லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கு நாமளே பதில் சொல்லிக்கிட்டோம்னா சிம்பிளா முடிஞ்சிடும் என அவளாகவே சொல்லிக்கொண்டு எழுத துவங்கினாள். எனக்கு ஏதோ விண்ணுலகில் வீற்றிருப்பது போல் இருந்தது. ஞாயிறு போற்றுதும் என்ற வாக்கியம் நினைவிற்குள் வந்து போனது. பெரிய சேலஞ்ச் ஏர்போர்ட்ல இருந்து இவங்களை ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வர்றது, அப்புறம் 2 நாள் கழிச்சு ஏர்போர்ட்ல டிராப் பண்றது. மத்தபடி ஒன்ஸ் தே ஆர் இன், எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் அலர்ட் கொடுத்து அதை ஃபாலோ பண்ணிட்டாலே போதும். அன்று அவளோடு காஃபி குடித்தது, சுகந்தம் சுவாசித்தது என ஒவ்வொரு வினாடியையும் மெல்லத்தான் கடந்தேன். அவள் அதிவேகமாக வேலைகளை முடித்து கிளம்பி போய்விட்டாள். அற்புதமாக நடத்தி முடித்தோம் அந்த இவெண்டை. என்ன மேடம், பார்ட்டியெல்லாம் கிடையாதா என்ற என் தூண்டிலுக்கு என்னை புழுவை பார்ப்பது போல் பார்த்து, ஒர்க் பண்ணது நானு, நீங்க தானே ட்ரீட் கொடுக்கணும் என்றார். அப்போதுதான் ஜிஎம் எங்களை அவசரமாக அழைத்து எங்கள் அலுவலக மொழியில் சொல்வதானால் என் பேண்டை கலட்டினார். ஆம், எங்கள் ஹோட்டல் டிரைவர் ஒரு வட இந்திய பெண்ணிடம் தகாத வார்த்தை பேசிவிட்டானாம். அதற்கு நான் தான் பொறுப்பு. சரியாக குரூம் செய்யவில்லை ஓட்டுநர்களை என திட்டி தீர்த்து விட்டார். வெளியில் வந்து ஆய்ந்து அருகையில் அந்த பெண் பாண்டிச்சேரி போகும் வழியில் இரவில் டிரைவர் சீட்டிற்கு அருகில் அமர்ந்து உறங்கி இருக்கிறாள். நாள் முழுதும் ஓட்டி களைத்த ஓட்டுநர் இரவில் இப்படி அருகில் அமர்ந்து குரட்டை விட்டு கொண்டு வரும் பெண்மணியிடம், தூங்காதீர்கள், எனக்கும் தூக்கம் வரும் என்று சொல்ல முற்பட்டு இவ்வளவு பெரிய பிரச்சனையாகிவிட்டது. மது விழுந்து விழுந்து சிரித்தாள். ஏனெனில் ஓட்டுநர் அந்த பெண்ணிடம் ஆங்கிலத்தில் இப்படி சொல்லியிருக்கிறார். மேடம், இஃப் யூ ஸ்லீப் ஐ வில் ஸ்லீப் வித் யூ. நீங்கள் தூங்கினால் நானும் தூங்கிவிடுவேன் என்பதை இப்படி சொன்னதும் அந்த பெண் தாம் தூம் என்று கத்தி பேனிக் பட்டனை எல்லாம் அழுத்தி இந்திய பிரச்சனை பாலியல் பிரச்சனை வரை கொண்டு போய்விட்டார். அவன் எப்படி என்னோடு படுப்பேன் என்று சொல்லுவான்? நான் டெல்லியில் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா என்று கத்தி கொண்டிருந்த பெண்ணை நான் பரிதாபமாக பார்த்தேன். இன்னும் கொஞ்சம் விட்டால் மீடியாவிற்கு போய்விடுவாள் போல் இருந்தது. மதுதான் தக்க நேரத்தில் வந்து அந்த பெண்ணிடம் அது மொழி பிரச்சனை என்றும் அவன் சொல்ல நினைத்தது இதுதான் என்றும் சொல்லி விளக்கி ரூம் பில்லில் பாதியை குறைத்து மங்களம் பாடி அனுப்பி வைத்தாள். எனக்கு போன உயிர் திரும்பி வந்தது. மது என்னிடம் சொன்னாள், எப்பவுமே கம்யூனிகேஷன் கரெக்டா இருந்துட்டா லைஃப் ரொம்ப ஈஸி. நாம நினைக்கிறத தேவையான இடத்துல சொல்ல தெரிஞ்சிட்டா போதும். நான் ஆமோதிப்பது போல் தலையாட்டி, ஆனா எல்லாருக்கும் எல்லாத்தையும் எல்லார்கிட்டையுமே கம்யூனிகேட் பண்ணிட முடியாது இல்லையா? மது குழப்பமாக பார்க்க, ஓகே, அன்னைக்கு பேசிட்டு இருக்கும் போது உங்களுக்கு பிரெஞ்சு மொழி தெரியும்னு சொன்னீங்க, ரைட்? எஸ். அப்போ அதுல நான் உங்க கூடவே கடைசி வரைக்கும் இருந்தா நல்லா இருக்கும்னு இப்ப தோணுது, ஆனா ஏன்னு தெரியல. இந்த ஏன்னு தெரியாத காரணம் தான் எனக்கு பிடிச்ச காரணம். இந்த சென்டென்ஸை எப்படி அப்படியே இதே ஃபீலோட சொல்ல முடியும்? அந்த மொழியில இதுக்கு இடம் இருக்கா? சட்டன அவள் முகம் மாறியது. எழுந்து போய்விட்டாள். எனக்கு லேசாக உதறல் எடுத்தது. வழக்கம் போல A4 சீட்டை துணை என ராஜினாமா கடிதம் எழுத வேண்டியதுதான் போல. எந்நேரமும் ஜிஎம்மிடம் இருந்தோ HR இருந்தோ அழைப்பு வரக்கூடும் என மொபைலை பார்த்தேன். வாட்ஸ்அப்பில் மதுவின் DP மிளர்ந்தது. நீ ஒரு நல்ல கம்யூனிகேட்டர், எனக்கு சொல்ல வேண்டியத நல்ல தீர்க்கமா சொல்லிட்ட, அதுவும் பிரெஞ்சு, அது இதுன்னு சேஃப் சைடு கம்யூனிகேஷன். ஐ லைக் இட். அப்பாடா என்று இருந்தது. கையெடுத்து கும்பிடும் எமோஜியை பதிலாக அனுப்பினேன். அதற்கு பிரச்சனை பண்ணாமல் விட்டதற்கு கோட்டான கோடி நன்றிகள் அம்மா தாயே என்று அர்த்தம் என்பது என் மனதிற்கு தெரியும். உடனே பதில் அனுப்பினாள், சரி அந்த பிரெஞ்சில் சொல்லித்தரணுமா? ஒரு நொடிதான் யோசித்தேன். இல்ல, அந்த பொண்ணுக்கு தமிழும் தெரியும், கரெக்டா கம்யூனிகேட் பண்ணிட்டேன்னு அவளே சொல்லிட்டா. கூடவே 4-5 மலர்கள், சிரிப்பு, ஹார்டின் என அனைத்து எமோஜிகளையும் அனுப்பி வைத்தேன். அந்த நொடியில் உயிரை பணயம் வைப்பது போல்தான் இருந்தது. ஏனெனில் வெகு நாட்களுக்கு பிறகு அப்பாவுடன் சிநேகம், அலுவலகத்தில் ஓரளவு பிடித்தமான வேலை என அன்றாடம் கச்சிதமாய் போய்கொண்டிருக்கிறது. இப்போது மது ரூபத்தில் அவள் இதை தவறாக எடுத்துக்கொண்டு பிரச்சனை செய்து விட்டால் அவ்வளவுதான், உடனே சீட் கழிந்து விடும். அப்பா மீண்டும் நீ எல்லாம் என பல்லவி பாடுவார். பைக் டியூ கட்டுவதே பெரும்பாடு ஆகிவிடும். மதுவிடம் இருந்து பதில் வரவில்லை. 1000 பாம்புகள் மொபைலுக்குள் இருந்து நாக்கை வெளியே நீட்டி என்னை கொத்த வருவது போல் இருந்தது. ஒவ்வொரு முறையும் நான் மொபைலை எடுத்து பார்க்கும் போதும் அனுப்பியிருக்க கூடாதுதான். நல்ல நட்பு, நல்ல தோழியாக மதுவோடு காலம் முழுக்க இருந்திருக்கலாம் தான். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், அவள் புற அழகில் ஒரு நாளும் நான் ஈர்க்கப்படவில்லை.
சரி, அந்த ஞாயிற்றுக்கிழமை தவிர. அவளின் ஆளுமை, சிரிப்போடு சிக்கலை கடக்கும் முறைமை என ஆயிரம் காரணங்கள் இருக்கின்றன. பலூனை ஊதும் போது காற்றின் கொள்ளளவுக்கான பயம் பிடிக்குமே, அப்படித்தான் நகர்ந்தன நொடிகள். மனம் முழுக்க வாட்ஸ்அப் குறித்த விசனம்தான். எல்லாமும் சரி, அந்த ஹார்ட்டின் எமோஜியை தவிர்த்திருக்கலாம் என்று கடைசியாக ஒரு ஞானம் பிறந்தது. இனி பிறந்து மறுநாள் என்னை ஜிஎம் அழைப்பதாக கட்டளை வந்தது. அடுத்த வாரம் ரிட்டையர் ஆக போகிறவர் அதற்கான கடுகடுப்பில் இருந்தார். உள்ளே நுழைந்தேன். மது இல்லை. சரி, எதுவானாலும் எதிர்கொள்ளுவோம். அப்படி பெரிய தவறு ஒன்றும் செய்துவிடவில்லை. என் காதலை மிக நாகரிகமாக தெரிவித்தேன். ஏற்கலாம் அல்லது மறுக்கலாம். இப்படி மூன்றாவது மனிதனிடம் போய் சொல்லி வேலைக்கே உழை வைப்பது எல்லாம் எவ்வகை நியாயம் அது என்று மனதிற்குள் கேள்விகள். என்னை அமர சொன்னார். எஸ் மது என இன்டர்காமில் அழைத்தார். நான் நாற்காலியின் நுனியில் அமர்ந்திருந்தவன் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக் கொள்வது போல் பின்வாங்கி கொண்டேன். மது நுழையும் வரை அமைதியாக ஏதோ வேலையை பார்த்து கொண்டிருந்தார். என்ன இது, பள்ளி குழந்தை போல செய்து விட்டாலே இந்த மது என நினைத்துக் கொண்டிருக்கும் போதே வந்தார். கம் மது, சட் என என் அருகில் அமர வைத்தார். நான் அவள் பக்கம் பார்ப்பதை தவிர்த்தேன். ஜிஎம் கணீரென பேசினார். ரகு, ஹோப் மது இன்ஃபார்ம்டு யூ, உனக்கு ப்ரமோஷன் வந்திருக்கு. மதுதான் ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்ணாங்க. யூ ஹாவ் டு தேங்க் ஹர். என் விழிகள் விரிந்தன. படக்கென அவளை திரும்பி பார்த்தேன். ஜிஎம்மிடம் மது மிக நிதானமாக, சார், ஒரே டிபார்ட்மெண்ட்ல ஒரே கிரேட்ல நாங்க ரெண்டு பேரும் இருந்து கண்டினியூ பண்ணலாமா, இல்ல பாலிசியில ஏதாவது அப்செக்ஷன் இருக்கா? நானும் ஜிஎம்மும் குழப்பமாக அவளை பார்க்க, எஸ் சார், நாங்க மேரேஜ் பண்ணிக்கிறதா பிளான் பண்ணியிருக்கோம் என்றார். வாஹு, கங்கிராட்ஸ், என்கிட்ட சொல்லவே இல்லையே என்றார். என்கிட்டயே இப்பதான் சார் சொல்றா என்றேன். என் முகத்தில் அவ்வளவு சிரிப்பு இருந்திருக்க வேண்டும். ஜிஎம் என்னையே பார்த்து கொண்டிருந்தார். அப்போ டபுள் ஹாப்பினஸ் என கையை குலுக்கி விடை கொடுத்தார். மறக்காமல் ஆல் தி பெஸ்ட் போத் ஆஃப் யூ என்றார். அப்படி அதிரடியாக காதலை சொன்னவள் மது. அதன் பிறகு என்னை விடவும் என் குடும்பத்தாரிடம் அவ்வளவு பாசமாக பழகியவள். குறிப்பாக என் அப்பா அவளுக்கு நல்ல நண்பராகிவிட்டார். இப்படி இத்தனை நெருக்கமாய் ஆன பிறகும் அவள் குணம் அறிந்தும் இத்தனை வருடங்கள் அவளோடு இருந்தும் நேற்று நான் அந்த கேள்வியை கேட்டிருக்க கூடாதுதான். சரி, நான் ஒன்றும் அப்படி தப்பாக கேட்கவில்லையே. புதிதாய் ஒருவன் வேலைக்கு சேர்ந்திருக்கிறான். அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்கும் பொறுப்பு மதுவிற்கு. அவனை பார்த்தவுடன் நான் எதேச்சையாக கேட்டேன். இப்படிதான் நானும் ட்ரைனிங்னு நுழைஞ்சேன். அவ்வளவுதான். இந்த வாட் யூ மீன் என்ற வார்த்தையை கண்டுபிடித்தவன் மட்டும் என் கையில் கிடைத்தால் அவ்வளவுதான். அதையே ஒரு 50 முறை கேட்டிருப்பால் விதவிதமாய். நான் ஒரு கட்டத்தில் பொசசிவ்ல கேட்டுட்டேன். அவன் ஆள் வேற கொஞ்சம் நல்லா இருந்தான். அதான், சரி சாரி, அதற்கும் வாட் யூ மீன் தான். அப்போ நீங்க அழகா இருக்கிறத நினைப்ப அஸ்திவார கல்லை லேசாக ஆட்ட துவங்கினாள். அடுத்து, ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். எனக்கே தோணல, அவன் ஆள் நல்லா இருந்தான். அவ்வளவுதான், அஸ்திவாரம் சரிய துவங்கியது போல் தோன்றியது. சரி விடு, ஜாலியா கேட்டேன். இதுதான் ஜாலியா? அப்போ உன்கிட்ட பழகின மாதிரிதான் எல்லார்கிட்டையும் பேசுவேன்னு நினைச்சிட்டிய? ஒரே நொடியில் கண்ணாம்பாவில் துவங்கி சரோஜா தேவிக்குள் புகுந்து இறுதியில் ஓவியாவாக முடித்தார். கெட் லாஸ்ட், நோ மோர் சான்ஸ் டு யூ. மது இல்லாமல் அலுவலில் மனம் லயிக்கவில்லை. எல்லாவற்றையும் விட அதிக கோபமும் இயலாமையும் அவன் வாட்ஸ்அப் ஆன்லைனில் தொடர்ந்து இருப்பதை பார்க்கும் போதுதான் ஏற்பட்டது. நான் டைப் செய்வது போல் ஆரம்பித்து அழித்துக் கொண்டே இருந்தேன். அவளுக்கு டைப்பிங் என்று வரட்டும் என அவள் சட்டை செய்யாமல் ஆன்லைனிலேயே இருந்தாள். அன்று ஒரு நாளை கடப்பதை கடினமாக இருந்தது என்றால், அதனை அடுத்து வந்த 2 நாட்கள் அலுவலகத்தில் மது இல்லாமல் எதுவுமே ஓடவில்லை. சட்டென வற்றி போன குணம் குளம் போல காட்சியளித்தது அலுவலகம். என் மேஜைக்கு வலப்பக்கமும் A4 தாள்கள் இருந்தன, இடப்பக்கமும் இருந்தன. மது இல்லாத இந்த அலுவலகத்தில் இனி இருக்க போவதில்லை என முடிவெடுக்க சொல்லி அந்த தாள்கள் படபடப்பது போல் தோன்றின. மின் விசிறியை திசை மாற்றி வைத்துவிட்டு கிருத்திகாவின் உதவியை நாடினேன். கிருத்திகா மதுவோடு ஒன்றாக வேலைக்கு சேர்ந்தவள். ஃபுட் டிபார்ட்மெண்ட், யார் என்னவென்றே தெரியாமல், ஆனால் ஒரே நாளில் வேலைக்கு சேர்ந்துவிட்ட ஒரு தகுதியே நெருக்கமான நண்பராக ஆவதற்கு தகுதியாகிவிடும். அப்படித்தான் மதுவிற்கு கிருத்திகா. கிருத்திகாவிடம் கெஞ்சி கூத்தாடி மதுவை அழைக்க சொல்லி ஸ்பீக்கரில் போட சொன்னேன். என்ன மது, இன்னும் உடம்பு சரியாகலையா? மதுவின் குரல் கம்மி இருந்தது. எல்லாம் என்னால் தான்.
பெட்டர் கிருத்திகா, த்ரோட் தான் சரியில்லை, இன்ஃபெக்ட் ஆயிடுச்சு, பட் நார்மல். அம்மா அப்பா கூட வெளியில் போய்கிட்டு இருக்கேன், சொல்லு. நான் சைகையில் என்ன பேச வேண்டும் என்பதை பதை பதைத்தேன். ஆமா, என்ன உன்னோட ஆளை திட்டி விட்டியா? ரெண்டு நாளா ஆளு எக்ஸ்பைரி ஆன நூடுல்ஸ் மாதிரி திரிஞ்சு போயிருக்கான். உன்கிட்ட வந்துட்டானா? இஸ் இட் ஆன் ஸ்பீக்கர்? இஸ் ஹி அரவுண்ட்? உடனே பதறி ஸ்பீக்கரை ஆஃப் செய்தவள், சே, ஐ அம் இன் லேடிஸ் ட்ரெஸ்ஸிங் ரூம் டி. பை த வே, காலையில ரொம்ப டிஸ்டர்ப்டா இருந்தான், நார்மலா ஏதாவது சிரிச்சு பேசிட்டு போவான். அதான் பேசிக்கொண்டே ஹேண்ட்ஸ் ஃப்ரீயை அவள் ஒரு காதிலும் என் காதில் ஒன்றையும் வைத்தாள். மதுவின் குரலை உன்னிப்பாய் கேட்டேன். இல்ல கிருத்திகா, அவன் இல்ல, மோஸ்ட்லி எல்லா ஆம்பளைகளுமே பொண்ணுங்கன்னா ரொம்ப ஈஸியா எல்லார்கிட்டையும் எல்லாத்தையும் பேசிடுவோம்னு நினைக்கிறாங்க. யார்கிட்டயுமே பேசலைன்னா பிரச்சனை இல்ல, ஒருத்தங்கிட்ட பேசிட்டா அவ எல்லார்கிட்டையும் பேசிடுவா போயிருவான்னு ஒரு ஃபீல், இரிட்டேட்டிங்கா இருக்கு. சில விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். எங்க அம்மா என்கிட்ட இவர் தான் உங்க அப்பான்னு என்னைக்காவது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்களான்னு. பேசிக் ஃபீல், பேசிக் ட்ரஸ்ட், இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் புரிய வைக்கணும்னா அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பே தேவையில்லைன்னு தோணுது. இப்ப கூட அவன் கையில கிடைச்சா நல்ல பலார்னு ஒரு அற விடணும்னு தான் தோணுது. விடு, லீவ் இட். ஹலோ, சோடா இருந்தா குடிச்சுக்கப்பா, இப்படி மூச்சு விடாம பேசுற. ஆனா பாவம்பா. அவர்கள் பேசிக்கொண்டே இருந்தார்கள். நான் ஹேண்ட்ஸ் ஃப்ரீயை மெதுவாக கழட்டி கிருத்திகாவிடம் கொடுத்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்தேன். மிகவும் காயப்படுத்தி விட்டேன் என்பது அதுவரை புரிந்திருக்கவில்லை. சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு நாம் சிரித்து மழுப்பினாலும் அந்த வார்த்தைகள் வீழ்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்லப்பட்டது என்பதை உணர்த்திவிடும் போல. வார்த்தைகள் மிகவும் விசுவாசமானவை, அவற்றின் நோக்கத்தையும் ஆளையும் அவை சென்றடைந்துவிடும். நான் கேட்ட வார்த்தையின் அமிலத்தன்மை மதுவின் மனதை பொசுக்கி விட்டது என்பதை நினைக்கும் போதே வேதனையாயிருந்தது. கிருத்திகாவை நிமிர்ந்து பார்க்கும் நிலையில் கூட என் மனம் இல்லை, வெளியே வந்துவிட்டேன். என் மனம் இப்போது ஒரு வேண்டாத வேலையை பார்த்தது. ஆம், சம்பந்தமில்லாமல் ஒரு பழைய நினைவை எங்கிருந்தோ தரத்தரவென இழுத்து கொண்டு வந்தது. ஒரு முறை ஷாப்பிங் போகலாம் என முடிவெடுத்த நொடியில் கிளம்பிவிட்டோம். மது எப்போதும் அப்படித்தான். ஒரு வாரமாக அதை பற்றியே பேசிக்கொண்டு அங்கு போகலாமா இங்கு போகலாமா எதையெல்லாம் வாங்க வேண்டும் என்று அக்கப்போறுகளில் கிடையாது. பிஸியா? வீட்டுக்கு போகணுமா சீக்கிரம்? இல்லையே, ஏன்? சரி, பார்க்கிங்ல வெயிட் பண்ணு, யூனிஃபார்ம் மாத்திட்டு வரேன், டாப்ஸ் எடுக்கணும், போலாம். அவ்வளவுதான், கிளம்பிவிட்டோம். வளாகத்திற்குள் நுழைந்து அவள் எப்போதும் எடுக்கும் பிராண்ட் விஷனுக்குள் நுழைந்தவள் அல்ல ஆரம்பித்தாள். நான் வழக்கம் போல ட்ரையல் ரூம் இருக்கும் திசையில் தேவுடு காத்து கொண்டிருந்தேன். வழக்கத்தை விடவும் நேரம் அதிகமாக சற்று சந்தேகமடைந்து வளாகத்திற்குள் தேடினால் நான்கைந்து பெண்களை சேர்த்து கொண்டு மேலாளர் என டைக்கட்டி கொண்டு நின்றினவிடம் சண்டை போட்டுக் கொண்டிருந்தாள். ட்ரையல் ரூம் கண்ணாடியை ஆள்காட்டி விரலால் தொட்டு பார்த்திருக்கிறாள். இடைவெளி ஏதும் இல்லாமல் விரல் நுனியும் விரலின் பிம்பமுனையும் தொட்டு கொண்டிருக்கிறது. அப்படி இருந்தால் அந்த கண்ணாடியின் பின்புறம் இருந்து ஆடை மாற்றுவதை பார்க்கலாம் எனும் சாத்தியம் இருக்கிறதாம். அதை தெரிந்து வைத்திருந்த மது அங்கிருந்த மற்ற பெண்களையும் இணைத்துக் கொண்டு விளக்கம் கேட்க மேனேஜரின் பதில் திருப்தி அளிக்காததால் மற்ற பெண்கள் நேரமாகிவிட்டது என விலகிவிட்டாலும் என்னை இழுத்துக்கொண்டு அருகாமையில் இருந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் புகார் அளித்து அந்த மேனேஜரை அங்கு வரவழைத்து கையோடு கண்ணாடியை மாற்றி விடுவதாக அவன் எழுதி கொடுத்தவுடன் தான் அந்த பிரச்சனையை விட்டாள். என்ன மது, அவன் சொன்ன மாதிரி அங்க சுவர் தானே இருக்கு, எதுவும் பண்ணிட முடியாது. கண்ணாடி வாங்கும் போது பார்க்காம வாங்கி இருக்கலாம் தான். இந்த மாதிரி பெரிய ஷோரூம்ல ஈஸியா அப்படி பண்ண மாட்டாங்க மது. அப்படி நம்பிதான் போறோம். அந்த நம்பிக்கையை நாசப்படுத்தினதுக்குத்தான் இந்த மாதிரி செஞ்சேன். இவனுங்க பண்றதுனால யாரையும் எதையும் முழுசா நம்ப முடியாம போயிடக்கூடாது இல்ல? அதான் இந்த லெசன். மது மிக மென்மையான குரலில் தான் அப்படி சொன்னாள். ஆனால் அந்த வார்த்தைகளில் அவ்வளவு கடினத்தன்மை பொதிந்து இருந்தது. அப்படிப்பட்ட மதுவா இனி மனசு மாறப்போகிறாள்? எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கும் கிருத்திகாதான் பாவம், ஆனால் என்னால் அவளுக்கும் துட்டு விழுந்திருக்கும். விளையாட்டாக ஆரம்பித்த சண்டை உண்மையிலேயே முறிவுக்கு வந்தது போல் தோன்ற துவங்கியது. நான் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவள் டிபி சட்டென மறைந்து போனது. ஆம், பிளாக் செய்து விட்டு இருந்தாள். அதுவரை அடக்கி வைத்திருந்த அத்தனை உணர்வையும் சேர்ப்பித்து அழைத்தேன். முதல் ரிங் போவதற்குள்ளாகவே டிஸ்கனெக்ட் செய்தாள். சுய கழிவிறக்கம் கொஞ்சம் கண்ணீரை கூட்டி வந்தது. அப்பாவிடம் இருந்து போன், உடனே வீட்டிற்கு வர சொல்லி. சில நாட்கள் இப்படித்தான் ஆகும், எல்லா கெட்டவையும் ஒரே நாளில் நடந்துவிடும்.
அப்படியான நாள் என நினைத்து கொண்டே வீட்டை அடைந்தேன். உள்ளே மது குடும்பம் சகிதமாக அமர்ந்திருந்தாள். அப்பா என்னிடம், ஏண்டா எப்பப்பாரு சண்டை போடுறியாமே, நேத்து நைட்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் உன் மேல ஆத்திரம் வந்து ஓங்கி ஒரு அற விடணும்னு நினைச்சாலாம். அப்படி நினைச்ச உடனே அடிக்கணும்னா கல்யாணம் பண்ணிக்கிறது தான் ஒரே வழின்னு முடிவு பண்ணிட்டாலாம். அப்பா சொல்ல சொல்ல மதுவை பார்த்து சிரித்தேன், கண்ணில் நீர் வர. வாட்ஸ்அப்பில் கிருத்திகா நிறைய பூக்கள் மற்றும் வாயை பொத்தி கொண்டிரு என்னும் எமோஜியையும் அனுப்பி வாழ்த்தி இருந்தார். நன்றி.